ஆணவ கொலை, ஆணவ கொலை. இந்த பாருங்க, தயவு செய்து தேவையில்லாத நான் எல்லாத்தையும் முதல்ல நான் உங்களை எல்லாம் கையெடுத்து கும்பிட்டுக்கிறேங்க. நான் ஊடகத்துக்கு சரி, நீங்க எல்லாத்துக்குமே சரி, கையெடுத்து நான் கும்பிட்டுக்கிறேன். முதல்ல வந்து தேவையற்ற என் மீது உள்ள வன்மங்களை தயவு செஞ்சு தவிர்த்துருங்க. முதல்ல இதுல 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. நீங்களுக்கா ஊடகத்துக்கெல்லாம் தெரியும் இல்லைங்களா, ஆக்சுவலா மிகப்பெரிய சர்ச்சை, பல போராட்டங்கள், நீண்ட கால பிரச்சனைக்கு பிறகு நேற்று ஆகஸ்ட் 9ஆம் தேதி தமிழகம் எங்கும் மிகுந்த எதிர்பார்ப்போடு இந்த கவுண்டமலையம் படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இதில் பெரிய நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி பெரிய நன்றியை சொல்லணும், என்னென்னா இந்த மக்களுக்கு ஒரு மாபெரும் நன்றியை சொல்லணும். பெரிய சந்தோஷம் என்ன, எல்லாருமே ஒரு புதுமுக கலைஞரில் வைத்து இந்த கவுண்டமலையம் திரைப்படம் இவ்வளோ பெரிய ஆதரவு கொடுத்ததுக்கு மாபெரும் நன்றி. ஏன்னா மக்கள் இவ்வளோ பேர் பார்த்துட்டு இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அந்த சந்தோஷம் எங்களுக்கு ரொம்ப பெருசா. நிறைய தியேட்டர் ரிலீஸ் ஆகும் சொல்லியிருந்தீங்க, ஆனால் ரொம்ப குறைவாக தான் தியேட்டர் ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ கோவை பொறுத்த வரைக்கும் பெரிய இல்லையா? இதில் எனக்கு பெரிய அதிர்ச்சியெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, இதில் பெரிய அதிர்ச்சியெல்லாம் ஒன்றுமே இல்லை. நான் எதிர்பார்த்தது தான் கொஞ்சம் இப்படி வரும் அப்படின்னு நான் நினச்சேன். நான் தனிப்பட்ட முறையில் யார் மேலேயும் வருத்தப்படலை, தனிப்பட்ட முறையில் நான் யாரையும் குற்றம் சுமத்தலை. ஆனால் சிறகுகள் உடைக்கப்படுது அப்படிங்கிறத நான் உணர்றேன். ஏன்னா ஒரு அடி எடுத்து வைக்கும் பொழுது அதற்கான இந்த கலை படைப்புக்கான முயற்சியை 10 அடி பின்னாடி எழுக்கிறதுக்கான ஏதோ ஒரு உந்துதலும் ஏதோ ஒரு சக்தியும் எங்களுக்கு பின்னாடி இயங்குற மாதிரி என் மனசு தோணுது. இன்னைக்கு பாருங்க, நிறைய இடங்கள் ரிலீஸ் ஆகணும், எல்லா படம் ரிலீஸ் ஆகுதுங்க, எல்லா படத்துக்கும் தியேட்டர் வேணும், அதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், எல்லா படங்களுக்கும் தியேட்டர் வேணும். பட் இது நல்ல படம், நிறைய தியேட்டர் வந்து ஏதோ ஒரு காரணம் நமக்கு சரிவர அமையல. இன்ஃபேக்ட் எனக்கு ரொம்ப வருத்தம், நான் பிறந்த மாவட்டம் கோவை மாவட்டத்தில் கூட அது அந்த மாதிரி கொஞ்சம் கடினமான சூழல் இருக்குது. இதில் காஸ்மோ சினிமாஸ்னு ஒரு ஏரியா தான் ரிலீஸ் ஆகிருக்கு. என்ன சொல்ல வரேன்னா, படம் பார்க்குறதுக்கு நிறைய பேர் இந்த படம் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, கேட்குறாங்க. படம் பார்க்க நினைக்கிறவங்களுடைய ஊரில் இந்த படம் ரிலீஸ் ஆகலை, அது கொஞ்சம் வருத்தம். இருந்தாலும் இந்த படம் நல்ல படம்னு சொல்லி இந்த படத்துக்காக எங்களுக்குன்னு தியேட்டர் தந்து ஒதுக்கின எங்களுக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய தியேட்டர் அதிபர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா அது முதல்ல நன்றி சொல்லிக்கணும். இந்த ஒரு கடினமான சூழலில் கூட எங்களுடைய பயணம் பண்ணி எங்களுக்காக கூட துணை இருக்கிறாங்க, அதுக்கு மாபெரும் நன்றியை சொல்கிறேன். என்னால் திரையரங்கை ஏன்னா இதெல்லாம் பண்ணவங்களுக்கு தான் சார் தெரியும். எனக்கு இன்ஃபேக்ட் நான் யாரையும் அதுதான் சொன்னால் சொல்லும்போதே யாரையும் குறை சொல்கிறதுக்கு எனக்கு மனசு வரல. ஏன்னா நான் இந்த படத்தை ஒரு படைப்பாக மட்டும்தான் பார்த்தேன். நான் ஒரு சினிமா எடுக்கிற இதை படைப்பை நான் ஒரு படைப்பாக மட்டும்தான் பார்த்தேன். மற்றவங்க இதை எப்படி பார்த்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இதில் என்ன நாடகக்காதல்னு நான் சொல்கிறதுல நடக்கிறது தான் சொல்கிறேன்னு நான் நினைக்கிறேன். நிறைய இடத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை ஒரு பெற்றோர்களுக்காக, ஒரு குடும்பங்களுக்காக நான் ஒரு கதை சொல்ல வரேன். இந்த படம் எல்லாரும் பார்த்தா நல்லது தானே? நான் ஒன்றும் மதுவை குடிக்கிறதுக்கோ இல்லை புகைப்பிடிங்கன்னு சொல்கிறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது போதைப் பொருட்களை வச்சு அதை வியாபாரம் பண்ணுறதுக்கோ நான் படம் எடுக்கலைங்க. நான் நல்ல படம் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு ஏன் இந்த அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிறது எனக்குள்ள ஒரு கேள்வியும் எனக்குள்ள ஒரு வருத்தம் இருக்குது, அது ஸ்டில் இருக்குது. பட் இதை வந்து நான் ஆரோக்கியமாகவே நினைக்கிறேன். என்ன நினைக்கிறேன்னா, இந்த மாதிரி ஒரு படங்கள் ரிலீஸ் ஆகும் பொழுது அதனுடைய வெற்றியை தடுக்கிறதுக்கு, அது மக்களை போய் சேர முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை நான் இது எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறது, எனக்கு தியேட்டர் கிடைக்கலங்கிற ஒரு குறையை வச்சு நான் யாரையும் நான் சட்டுன்னு கோவிச்சுக்கிறதுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் எங்களுக்கு தியேட்டர் கிடைக்கலங்கிறது உண்மை, அது வருத்தம் தான் எனக்கு. நடிகர் ரஞ்சித் வந்து ஆதிக்க சாதியினருக்கு ஆதரவாக பேசுகிறாரு, ஆணவ கொலைக்கு ஆதரவாக பேசுகிறாரு. ஆணவ கொலை, ஆணவ கொலை ஆதரித்து பேசுறீங்க. இதை பாருங்க, தயவு செய்து தேவையில்லாத நான் எல்லாத்தையும் முதல்ல நான் உங்களை எல்லாம் கையெடுத்து கும்பிட்டுக்கிறேங்க. நான் ஊடகத்துக்கு சரி, நீங்கள் எல்லாத்துக்குமே சரி, கையெடுத்து நான் கும்பிட்டுக்கிறேன். முதல்ல வந்து தேவையற்ற என் மீது உள்ள வன்மங்களை தயவு செஞ்சு தவிர்த்துருங்க. முதல்ல இதில் 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. என்னை பற்றி தவறு தவறாக எல்லா இடத்துக்கும் நீங்கள் சித்தரிச்சிக்கலாம், எந்த பிரயோஜனம் கிடையாது.
நான் ஆணவ கொலைக்கு ஆதரவாக நான் என்னைக்காவது சொல்லியிருக்கேனா? நான் சொல்ல வந்த கருத்துங்கிறது வேறு, நான் சொல்ல வர கருத்தே வேறு. அதை நீங்கள் நான் எப்படி போர்ட்ரேட் பண்ணியிருக்கீங்க சமூகத்தில்? ரஞ்சித் ஆணவ கொலைக்கு ஆதரவானவர், ரஞ்சித் வந்து ஆணவ கொலைக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு அது எப்படி நான் வாயால் சொல்வேன்? ஏங்க, பாதிக்கப்படுற காதலில் பாதிக்கப்படுற ரெண்டு பேரும் பொண்ணாகட்டும் ஆணாகட்டும் ரெண்டு பேரும் ஒரு தாய்க்கு குழந்தைக்கு தான். அது எந்த குழந்தை பாதிச்சிருந்தாலும் அந்த அம்மாவுக்கு கண்ணில் தண்ணி வரதானே செய்யும். உலகத்தில் வன்முறையும் வன்முறை தீர்வாகாது சாமி. ஒருத்தனை கொலை பண்ணுறதுனாலையோ ஒருத்தனை சாவறதுனாலையோ அது தீர்வாயிடுமா? அவ்வளவு இரக்கமில்லாத மனிதனா நானு? என் மீது இப்படியா ஒரு களங்கம்? நீங்க எல்லாரும் சமூக வலைதளங்கள்ல மற்ற இடங்கள்ல பார்க்கும்போது நான் என்ன கருத்து சொன்னேன், அந்த கருத்து இப்ப எப்படி திருச்சி வெளியே வந்திருக்குங்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. நான் இத்தனை ஆண்டு காலம் நான் எடுத்திருக்கிற அந்த நன்மதிப்பு, எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, என் வாழ்க்கை இருக்கு, என் நண்பர்கள் இருக்கிறாங்க, என் சொந்த பந்தம் இருக்கு, என் பிறப்பு இருக்கு. எல்லா மனிதனும் வாழ்க்கையில நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதே என்ன தெரியுங்களாங்க? இந்த நல்ல மனுஷன் போற மாதிரி இருந்தாலும் நல்லா இல்லையா, நாலு நல்ல பேர் வாங்குறதுக்கு மட்டும்தான். அதை எப்படியெல்லாம் நீங்க நான் சொன்ன கருத்துக்களை நீங்க திருச்சி 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 போய் மக்களை சேர வச்சிருக்கீங்க? யாராவது ஒரு மனிதன் ஆணவ கொலைக்கு சப்போர்ட் பண்ணுவானா சாமி சொல்லுங்க? யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. சத்தியமா நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். எந்த எனக்கு கொலைங்கிறது எனக்கு பிடிக்காது. ஒரு உயிர் பலிங்கிறது நமக்கு வாழ்க்கையிலே ஆகாது, அது எனக்கு என்றைக்கும் பிடிக்காது. ஸோ அதனால நான் ஆணவ கொலைக்கு அக்கறை, ஆணவ கொலைக்கு நான் ஆதரவாக சொல்லியிருக்கேன்ற விஷயத்தை தயவுசெய்து இனிமேலும் பேசாதே. நான் ஆணவ கொலை எதிர்க்கிறாள் தான். கொலை எங்கு நடந்தாலும் இருக்கிறாள். அது என்ன ஆணவ கொலை, கருணை கொலை, காதல் கொலை, எந்த கொலையாக இருந்தாலும் எனக்கு ஆகும். ஸோ தயவுசெய்து இது மாதிரி அந்த கேள்விகளை தவிர்த்துருங்க ப்ளீஸ். சார், படம் சூப்பராக இருக்கு. ஏன்னா படம் நல்லா இருக்கு, படம் உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்கு. படம் பார்த்த தாய்மார்களும் சரி, படம் பார்த்தவங்களும் சரி, எனக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷமா இருக்கு. ஏன்னா தியேட்டரில் படம் பார்த்துட்டு வெளியே வரவங்க சொல்கிறாங்க, சார் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அது அது இந்த படத்தில், இந்த படத்துக்கு பின்புலமாக நான் குறிப்பு ஒன்று சொல்லணும். இந்த கதையில் நான் அறிமுகப்படுத்தியிருக்கிற நடிகர்கள் எனக்கு கிடைச்ச வரப்பிரசாதன்னு சொல்லலாம். என்னென்னா இவங்க யாருமே ஒரு புதுமுக மாதிரி இருக்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் நிறைய இடத்துல படம் பார்த்துட்டு உங்களை ரொம்ப பாராட்டினாங்க. இவங்க தான் நம்ம படத்தினுடைய கதாநாயகி ஆல்ஃபியா. இதில் நான் ஆமாம் இதில் நான் அறிமுகப்படுத்தியிருக்கேன். ஹீரோ அனீஷ், இவரை நான் அறிமுகப்படுத்தியிருக்கேன். சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். இவங்களுக்கு அப்பா கேரக்டர் நடிச்சிருக்காங்க, சுப்பிரமணிய வாத்தியார்னு சொல்லி. அவர் தான் தயாரிப்பாளரும் கூட, அவரும் பண்ணியிருக்காங்க. இதில் எஸ்பிஎஸ் பழனிசாமின்னு சொல்லி இதில் தாய் மாமா வேஷம் பண்ணியிருக்காரு, அவர் ஒரு தயாரிப்பாளர். ஸோ இவங்க எல்லாருமே ஒரு குடும்பமாக இதுக்கெல்லாம் மகுடம் வச்ச மாதிரி இந்த படத்துக்கு வில்லனாக எங்கப்பா உட்கார் சொல்லுங்க துரை மகேஷ் ஒரு பேர், அவரும் நடிச்சிருக்காங்க. ஸோ இதில் எனக்கு என்ன ஒரு விஷயம் எனக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த படத்தில் இத்தனை புதுமுகங்கள் வச்சு இத்தனை ஆட்களை வைத்து நாம் ஒரு செயல் செய்யும் பொழுது, இந்த படம் நான் கதைக்காகவே, அதுவும் கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா நடிகரும் கோயம்புத்தூர் மண்ணை சேர்ந்த நடிகர் தான் அறிமுகப்படுத்தியிருக்கேன். ஸோ ஒரு புதுமுகங்களை அறிமுகப்படுத்தியிருக்கேன். அதில் என்னோடு துணை இருந்து இந்த படத்தை வெற்றிக்காக என் கூட அரும்பாடுபட்ட என் அருமை இயக்குனர், என்னை வைத்து இயக்குனர் சிந்தனை செந்தமிழன் சாரும் என் கூட இருக்கிறாங்க. 5 பாடல்கள் எழுதியிருக்கிறார் அவர். ஸோ இதெல்லாம் எனக்கு இந்த படத்தில் மிகப்பெரிய பெருமை. இந்த படம் தயவு செய்துங்க, இந்த படம் நீங்கள் தியேட்டருக்கு வந்து பார்க்கணும். மேபி நிறைய தியேட்டர்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய தியேட்டர்களுக்கு தயவு செய்து வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். வெளியே இருக்கிற விமர்சனங்களை தவிர்த்துருங்க, இந்த படத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. கிட்டத்தட்ட நான் ஒரு 200 சென்டர் நிறைய தியேட்டர் போறது தான் நம்ம எதிர்பார்த்தது தான். ஒரு 200 இடங்களில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சிருந்தேங்க. இப்போ கோவையில், இப்போ உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு, இந்த ஏரியா, அவனாசி, காங்கயம், பல்லடம், இந்த பகுதியிலே அப்படி இல்லை. நம்ம நீலகிரி ஊட்டி வரைக்கும் இல்லை. சரி, அதே போல் திண்டுக்கல், ஒட்டஞ்சத்திரம், தென்காசி, நம்ம திருநெல்வேலி தூத்துக்குடி சைடு, தஞ்சாவூர் சைடு, நிறைய இடங்கள் இந்த படம் தியேட்டரில் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா அதுக்கு ஒரு படைப்புங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. இது கலைக்கு ஒரு சுதந்திரம் இருக்குதுன்னு சொல்கிறோம். அந்த கலை, நான் இந்த படத்தில் ஒரு சாதிய ரீதியாகவோ ஒரு மத ரீதியாகவோ யார் மனசையும் காயப்படுத்துங்கிறதுக்காக நான் அந்த படம் எடுக்கவே இல்லை. நடந்த விஷயத்தை சொல்லணும்னு எடுத்திருக்கேன். அதுவும் நமக்கு ஒரு சென்சார் இருக்குது. அந்த சென்சார் இருக்குது. ஒரு படம் தவறாக இருந்தால் சென்சாரில் வெளியே வராது.
அந்த படம் தவறாக இருந்தால் சென்சாரில் அந்த காட்சிகளை நீக்கிடுவாங்க. ஸோ அப்படி நான் சென்சாரில் போய் சென்சார் உத்தரவின் பேரில் அந்த சர்டிஃபிகேட் அடிப்படையாக வச்சு தான் அந்த படமும் ரிலீஸ் ஆகும். அந்த ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நடக்கக்கூடிய போராட்டங்கள் உங்களுக்கே தெரியும். ஒரு தடவை ரிலீஸ் தள்ளி போச்சு, இப்போ திரும்ப கஷ்டப்பட்டு இந்த தியேட்டர்களை கொண்டாந்து கொடுக்கும்போது சரியான திரையரங்குகள் கிடைக்கல அப்படிங்கிறது எனக்கு பெரிய வருத்தம். ஏன்னா இந்த சினிமா என்பது ஒரு மாய விளையாட்டு. இதில் ஒரு தயாரிப்பாளருடைய நிலைமை வந்து பாவம், சின்ன ப்ரொடியூசர்ஸ் அவங்களாம், அவங்க நிலைமை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வருத்தமாக இருக்குது. ஆனாலும் எங்களுக்குள்ள ஒரு பெரிய நிறைவு என்னென்னா, ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோம், கட்டாயமாக இப்போ ரிலீஸ் ஆகி இன்றைக்கி ரெண்டாவது நாளில் நாங்கள் தோற்று போயிடல, மக்களுடைய மனசை ஜெயிச்சிருக்கோம், மக்களுடைய மனசில் வென்றெடுத்திருக்கோம். மக்கள்கிட்ட இந்த படம் நல்ல ரிப்போர்ட்டு, மக்கள் பார்த்தவங்களும் எனக்கு கூப்பிட்டு பாராட்டுறாங்க. எனக்கு அந்த பெருமையே பெரிய பெருமையாக இருக்குது. மக்களுடைய மனசுக்கு செல்லக்கூடாதுன்னு யாராவது நினைச்சிருப்பாங்க நம்ம படத்தை. நம்ம படத்தை மக்கள்கிட்ட போக கூடாதுன்னு நிறைய பேர் எதிர்பார்க்கிறாங்க. கவுண்டமலை என்ற திரைப்படம் தமிழ்நாடு மக்களுடைய பார்வைக்கு போகாது அப்படிங்கிறதுல நிறைய பேர் இன்னும் காத்துக்கிட்டே இருக்கிறாங்க. நான் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன், உண்மையை யாருனாலையும் ஜெயிக்க முடியாது. நான் உண்மை, நான் நல்ல படம் எடுத்திருக்கேன், நேர்மையான படம் எடுத்திருக்கேன். இந்த படம் எல்லா வீட்லேயும் எல்லா மக்களும் பார்க்கும்படி கூடிய விரைவில் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணேன். ரெண்டு மூணு ஓடிடி எங்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, நான் கூடிய சீக்கிரம் முடிவு எடுத்தேன். அப்படிலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி வந்தாலும் ஊர் ஊர் திரை கட்டி போட வேண்டியதுதான், எல்லாம் இருக்கும் இல்லை. அந்த ஊருக்கு போய் திரையை கட்டி போட வேண்டியதுதான். யார் தடுக்கிறது, யார் தடுக்க முடியும்? வீட்டுக்கு வீடு கேஸ் எடுத்து கூட போடுவோம். இப்போ என்ன பண்ண முடியும்? சில படங்கள் நம்ம ரிலீஸ் தேதிக்கு பிறகு கூட ஒரு சில தியேட்டர்கள் வாங்கி ரிலீஸ் பண்ணிருக்காங்க, அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருக்கா? ஒரே நம்பிக்கை எல்லா கலைஞருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லைங்களா நம்ம பெரிய சூப்பர் ஸ்டார் கிடையாது, நம்ம பெரிய உச்ச நட்சத்திரம் கிடையாது. நமக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை என்ன, ஒரு படம் நல்லா இருந்தால் நாலு பேர் நம்ம கூட்டு தியேட்டர் கொடுப்பாங்க. அதுதான் உண்மை. நம்ம படம் நல்லா இருக்குது, ஸ்டில் நான் இப்போ நம்புகிறேன் நமக்கு தியேட்டர் கிடைக்கும், கட்டாயமாக தியேட்டர் அதிபர்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு இப்போ நம்பிட்டே இருக்கேன். பார்ப்போம். அனுபவம் சொல்லணும்னா, இது என்னோடய ஃபர்ஸ்ட் படம். ஸோ எனக்கு இதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு. ரஞ்சித் சார் எனக்கு நிறைய டீச் பண்ணாரு. ஸோ அவர் உங்களுக்கே தெரியும், ஒரு பிரில்லியன்ட் ஆக்டர். ஸோ அவர்கிட்ட தான் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் சீரியஸாக, எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். நீங்கள் படம் பார்த்தா சீரியஸாக உங்களுக்கே தெரியும் நாங்கள் எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த அவுட்புட் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது. இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ. முதல் படம் இவ்வளோ பெரிய சர்ச்சைக்குள்ளாக இருக்கு, இல்லை சார், ஆக்சுவலி அது படம் பார்க்காம கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணிட்டாங்க, அதுதான் ப்ராப்ளம். படம் பார்த்துருந்தாங்களா கண்டிப்பாக இந்த ஒரு ப்ராப்ளமே வந்திருக்காது. ஸோ யா, அதுதான், படம் பார்த்தா தெரியும் சர்ச்சைக்குரிய விஷயமா இல்லையா. அதில் ஒன்றுமே இல்லை ஆக்சுவலி, படத்தில் நல்ல விஷயம் மட்டும்தான் சொல்லியிருக்கோம். ஸோ அதான். ரஞ்சித் சார், ஒரு கேள்வி. நீங்கள் வந்து காதல் திருமணம் பண்ண ஒரு கதாநாயகி, நீங்கள் வந்து காதலுக்கு எதிராகவும் கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்டாக வந்து இந்த படம் எடுக்கிறதுக்கு என்ன இல்லை சார், தமிழ் வலைத்தரணும் இல்லை 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 விமர்சனம் ஐயோ இல்லை இல்லை இதுதான் பிரச்சனை. நீங்கள் நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க சகோதரர். என்ன பிரச்சனைனா, இது காதலுக்கு எதிரே இல்லை. இதில் ரெண்டு காதல் சொல்லியிருக்கேன், ஒரு நல்ல காதல் சொல்லியிருக்கேன், ஒரு நாடக காதல் சொல்லியிருக்கேன். அதுதான் இந்த கதையில் நீங்கள் பார்க்கணும். இந்த கதையில் ரெண்டு காதல் சொல்லியிருக்கேன், ஒரு நல்ல காதல் சொல்லியிருக்கேன், ஒரு நாடக காதல் சொல்லியிருக்கேன். வேற நீங்கள் அதை தவறெல்லாம் ஐயோ நான் கையெடுத்து கும்பிட்டுக்கிறேங்க, இந்த மாதிரி சொல்லி சொல்லி மக்களுடைய மனதில் தவறான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தவறான ஒரு விதையை விதைக்கும் போது இல்லை, இத்தனை ஆண்டு காலம் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில் அது எல்லாமே வேஸ்ட்டு போயிடும், இந்த வாழ்க்கையே வேஸ்ட் ஆகிடும். அந்த மாதிரிலாம் நான் எடுக்கவே இல்லைங்க. நீங்கள் படம் பார்த்தா உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும் சார். இன்னைக்கு வந்து ஆணவ பிள்ளைக்கு எதிரானவனு சொல்லி சொல்லுவீங்க, இன்னைக்கு காலையிலே வந்து ஆணவ பிள்ளைங்க வந்து வன்முறை ஆகாது, அது வந்து அக்கறைங்கிற மாதிரி. அது அதுதான், அது நல்லா இதுக்கு தான் நான் உணர்த்துக்கு முடிய சொன்னேங்க.
நான் சொன்ன விதம் ஒன்று, எடுக்கப்பட்ட விதம் ஒன்று, கற்பிக்கப்பட்ட விதம் ஒன்று, வந்த விதம் ஒன்று. அது யார் மனதையும் நோகடிச்சிருந்ததுன்னா தயவுசு என்னை மன்னிச்சு. நான் சொல்ல வந்த செய்தி அதல்ல. எல்லா பேரண்ட்டுக்குமே தன் குழந்தைக்கு மேலே, நான் சொல்வது பெண் பிள்ளை பெற்ற அம்மாக்களுக்கு மட்டுமல்ல, ஆண்மகனை பெற்ற அந்த காதல் வயப்பட்ட அந்த இருவருக்குமே பெற்ற அம்மா அப்பாங்கிறது தான் வாழ்க்கை. அந்த அப்பா அம்மாக்களுக்கு தன் குழந்தைகள் தான் உலகம். ஸோ தன் மகனுக்கோ தன் மகளுக்கோ ஏதாவது அசம்பாவிதம் நடந்ததுன்னா அவங்களுக்கு தான் பெற்ற மனசு பதபதைக்கும். நான் என்ன சொல்ல வந்தேன் நேற்று கூட, பைக் காணாமல் போச்சுன்னா ஒரு கோபம் வரும்னு சொல்ல வந்தேன். அதுதான் நேற்று சொல்ல வந்தேன், ஒரு கோபம். அந்த கோபத்தில் நிறைய நேரங்களில் நீங்கள் நடந்தது, நான் ஒன்றும் புதுசாகலாம் சொல்லவே இல்லை, உங்களுக்கே தெரியும். நிறைய இடங்களில் கைகலப்பு நடந்திருக்கு, அடிதடி நடந்திருக்கு, நிறைய நேரங்களில் ஒரு கலவரமே நடந்திருக்கு, பெரிய தகராறு நடந்திருக்கு, இரு சைடும் சொல்கிறேன். அதே நேரத்தில் வன்முறையெல்லாம் வெடிச்சிருக்கு, உயிர் பலி ஆயிருக்கு. ஸோ அதனால அந்த அக்கறையின் காரணமாக தான் இருவரும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஆனால் அது நடக்கிற அந்த இடத்துல போய் நிற்கிது, அதுக்கு தீர்வான ஒரு படம் எடுத்திருக்கேன்னு சொல்ல வந்தேன். நான் தயவு செய்து நீங்கள் அதை தான் எனக்கு, நான் கொஞ்ச நேரத்துக்கு முடி நான் அதை சொல்ல வந்தேன். நான் ஆணவ கொலைக்கு ஆதரவானவன் அல்ல, அல்ல அல்ல. அது தயவுசெய்து அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்கேன். ஏன்னா அது ரொம்ப தவறாக இருக்குது. சட்டத்தை மதிக்கிறவன் நான், சட்டத்துக்கு எதிராக இருக்க மாட்டேன். எல்லா தாய் தந்தையும் மதிக்கிறேன் நம்ம. அந்த மாதிரி ஒரு வார்த்தை என் வாயிலிருந்து வராது. என் மனசுக்குள்ளேயும் என் சிந்தியில் சுத்தமாகவே அந்த மாதிரி எண்ணங்கள் கிடையாது சாமி, ப்ளீஸ். உங்களோட டைலர்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ பெண்களை கொச்சைப்படுத்துகிற மாதிரி காதல் பண்ணுற பெண்கள் எல்லாம் ஏதோ ஒரு வகையான ஆண்கள் மேலே ஆசைப்பட்டு போயிடுவாங்கன்ற மாதிரியான அந்த ட்ரெய்லரே வந்து காட்டுது. அது வந்து ஒட்டுமொத்தமாக அதிகபட்சமான விமர்சனத்தை ஏற்படுத்துச்சு. உங்கள் படத்தின் மேலே அதிகபட்சமான விமர்சனத்தை உருவாக்குனது அந்த ட்ரெய்லரில் வந்த காட்சி. சரி, அந்த காட்சி அவசியமானது இல்லை சார். நீங்கள் படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரில் பார்க்கும்போது ஒரு விதமான உணர்வு கொடுத்தது. ஆனால் நீங்கள் படம் பாருங்கள் சார், பாராட்டுவீங்க. எல்லாரும் தாய்மார்களும் தியேட்டரில் படம் வந்திருக்கு, தியேட்டருக்கு வந்திருக்கு. எல்லாரும் பார்த்து பாராட்டுறது தான் நான் சொல்கிறேன். தியேட்டருக்கு வந்திருக்கு, அந்த மாதிரி இருந்தால் நமக்கும் கூசும். நான் அது ஒரு 30 செகண்டில் ஒரு ட்ரெய்லர் கட் பண்ணி போடும்பொழுது வேறொரு தன்மை கிரியேட் ஆகுது. ஆனால் படத்தில் தியேட்டரில் வந்தீங்கன்னா நீங்கள் நான் உண்மையாக பாராட்டுவீங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா படம் நல்ல படமாக எடுத்திருக்கேன். என்னால ஒரு திரைப்படம் தயாரிக்க முடியுங்கிற அளவுக்கு நான் இருக்கிறேன். மனிதன் தான் நிலவுலையும் கால் வைக்கிறான். மனிதனுக்கு தெரியாத எந்த விஷயம் கிடையாது. சினிமா தான் எல்லாத்தையும் கெடுச்சிட்டு, இது சினிமானால தான் ஒரு கொலைகள் அதிகமாகுது அப்படிங்கிறது எனக்கு சொல்ல தெரியல. எனக்கு தனிப்பட்ட முறையில் சொல்ல தெரியல. மேபி நிறைய வியூகங்கள், ஐடியாலஜிக்கல். இன்றைக்கி சினிமா விட செல்ஃபோன் வந்துருச்சு, நீங்கள் பார்க்குறீங்க, எவ்வளோ யூடியூப்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி டெக்னாலஜி டெவலப்பாக தன் மனிதனுடைய சிந்தனை மாறிக்கிட்டே இருக்குது. அதனால் அந்த சினிமாவை போய் நம்ம அதை பழி போட வேண்டாம். அது எனக்கு அதில் உடன் பாருங்கண்ணா. ஆமாம், இப்போ அதுக்கான பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. கூடி சீக்கிரம் பூஜை போட்டுருவோம். நல்ல ஒரு படமாக இருக்கும், எல்லாரும் விரும்புகிற படமாக இருக்கும், சர்ச்சைகளாக ஒரு படமாக இருக்கும், நல்ல படமாக இருக்கும்னு ஒரு ஆசையாக இருக்கும். உங்களுடைய அனுபவம் சார்? என்னோடய பேர் வந்து அனீஷ். இந்த படத்தில் ஒரு முக்கியமான வேட்டம் நடிச்சிருக்கேன். இந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா தியேட்டர் ரொம்ப கம்மியாக தான் கிடச்சிருக்கு. பிகாஸ் இந்த நாங்கள் சர்க்கிள் ஃபுல்லாகவே கோயம்புத்தூர், இங்கேருந்தால் நிறைய ஆக்டர்ஸ் நடிச்சிருக்கோம். ஸோ எங்கள் குடும்பம் எங்களோட இதே போய் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே போய் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆக்சுவலி அப்பவும் நேற்று நாங்கள் எங்கள் பேரண்ட்ஸு எல்லாம் இருந்தாங்க போய் பார்த்தோம் படம். அவ்வளோ தாய்மார்களும் படம் பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி டிஎஸோட வெளியே போன காட்சிகள்லாம் நேற்று இருந்துச்சு. ஸோ நல்ல படம் தான் எடுத்திருக்காங்க எல்லாம். எதுவுமே வந்து நம்ம சொசைட்டி ஆப்போசிட்டாக எதுவுமே எடுக்கலாம், நல்ல படம் இது. கண்டிப்பாக ஒரு சாதி படமே கிடையாது. ஃபஸ்ட் எல்லாம் வந்து தியேட்டரில் போய் படம் பண்ண நிறைய தியேட்டர்ஸ் எங்களுக்கு கிடைக்கணும், அதுதான் நாங்களும் இது அமர்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். ஒரு அறிமுக தயாரிப்பாளராக இந்த படம் எடுத்து புதிய அளவில் ஒரு ரீச் இல்லை அப்படின்ற ஒரு இதில் தியேட்டர்ஸ் நிறைய கிடைக்கல, உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? அனைவருக்கும் வணக்கம். இந்த தமிழகத்தில் இந்த கவுண்டமலன் திரைப்படத்தை வெற்றி படமாக்கிய உங்களுடைய அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் தமிழக மக்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என் ஃபஸ்ட்டு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. இந்த படம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் இதுவரைக்கும் நான் பேசவே இல்லை. ஏன்னா என்ன நடந்துச்சு இன்னும் நடக்குதுன்னு எனக்கு புரியலைங்க. நாங்கள் ஒரு ஒழுக்கமான படம் எடுத்திருக்கோம், இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்ல படிப்பை நான்
ரஞ்சித் சார் வந்து இயக்கி கொடுத்துருக்காரு. இது ஒரு தப்பாக திரித்து சமூக வலைதளங்களில் போட்டாங்க. இந்த படத்தை போய் ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. இந்த படத்தில் ஏதாவது ஜாதியோ மத தூண்டுதலோ எதுவுமே கிடையாதுங்க. ஆனால் நான் அனைவருக்கும் சொல்கிற வேண்டுகோள் என்னென்னா, ஒரு சிறு தயாரிப்பாளர்கள் தயாரிக்கிற படத்தை ரொம்ப பொருள் செலவாக இல்லாமல் ஒரு எங்களால் முடிஞ்ச பொருள் செலவு சொல்ல நல்ல சமுதாயத்துக்கு ஒரு கருத்து சொல்லணும்னு வர்றோம், எங்களால் நசுக்காதீங்க. அதனால் தயவுசெய்து சின்ன தயாரிப்பாளரை வாழ வைங்க. இந்த படம் நல்லபடியாக ஓடும். அடுத்தபடியாக இந்த தியேட்டரை முடிச்சு அடுத்து ஓடிடி ரிலீஸ் பண்ணிட்டுருக்கோம். அனைவரும் அந்த தளங்களில் வந்து பார்த்து இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றிப்படை ஆகணும்னு நான் உங்களால் அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி. எங்களை தாங்க, அதாவது தெரியங்களுக்கு தெரியாதுக்கு கிடைக்கிறது இல்லை எங்களுக்கு. போய் அப்ரோச் பண்ணும்போது தெரியறது கிடைக்கிறது இல்லை எங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை, நாங்கள் 200 தியேட்டர் பிளான் பண்ணுங்க, இப்போது குறைஞ்சி வச்சு தேடுறதே எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனால தான் நசுக்கப்படுறோம்னு சொல்கிறேன். நாங்கள் சிறிய தயாரிப்பாளர் நசுக்கிறீங்க. யாருன்னு நாங்கள் எப்படின்னு சொல்றது, யாரும் எங்களால் கண்டுபிடிக்க முடியல இது வரைக்கும். யாரும் இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல, ஆனால் இருக்காங்க. யாரும் தெரியல. சொல்லுங்க, இந்த படத்தின் மூலமாக நான் நிறைய கத்துக்கிட்டேன். இதுவரைக்கும் கத்துக்கிட்டது இல்லாமல் ஒரு புதிய சினிமாக்காரனாக எப்படி சொல்லுவாங்க, 2.0 மாதிரி ரஞ்சித் வந்து 3.0 அந்த மாதிரி என் மனசுக்குள்ளே இனி ஒரு ரஞ்சித் வந்திருக்கிறேன் மைண்டில் இருந்து. சொல்லுவாங்கல்ல, இப்படி 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 வா இப்படி இருந்தால் இப்படி இப்படி ஆயிட்டாங்கிற மாதிரி. ஸோ இந்த ரஞ்சித்துக்குள்ளே ஒரு புதிய உத்வேகம் இருக்குது, நம்பிக்கை இருக்குது. கூட்ட கூட்ட குறிஞ்சு போயிட மாட்டோம், நிமிர்ந்து நிற்போம். ஏன்னா நம்ம சத்தியம் நம்ம பக்கம் இருக்குது, நேர்மையாக இருக்கும், நியாயமாக இருக்கும். அதனால் ஒரு புதிய உத்வேகத்தோட கட்டாயமாக கூடிய விரைவில் நல்ல செயல்களோட கிளம்புறங்க. கட்டாயம். நன்றி. இருக்கீங்களா லைனில்? அதாவது நான் வந்து கிட்டத்தட்ட தமிழக மக்களுக்கு தெரியும் சாமி, நான் ஒரு 30 ஆண்டு காலம் இதில் பயணிக்கிறேன், ஒரு 100 படத்துக்கு மேலே நடிச்சிருக்கேன். இதுவரைக்கும் பார்க்காத இந்த ரஞ்சித்து, இதுவரைக்கும் என்ன சாதி யாரும் பார்த்ததில்லை, இதுவரைக்கும் எனக்கு அப்படி இல்லை. ஆனால் சினிமா அதை நோக்கி போயிடுச்சோன்ற ஒரு வருத்தம் எனக்குள்ளே இருக்குது. நான் நடித்தவங்க எந்த டைரக்டரும் எனக்கு அதை பார்த்து வேஷம் கொடுக்கல, நான் இந்த படத்தில் அதை பார்த்தும் வேஷம் கொடுக்கல, இங்கே இருக்கிறவங்க யாருமே அதை பார்த்து நான் யாருக்கும் வேஷம் கொடுக்கல. எல்லாம் கலைஞர்கள், எல்லாம் சங்கமித்தோம், இப்போ அழகாக பயணிச்சுட்டே இருக்கோம். அதே போல் நம் வாழ்க்கையில் நான் கடந்து வந்த இதே நாடு காலங்களில் என் மீது நீங்கள் வைத்திருக்கும் அன்புக்கும் பாசத்துக்கும் ஈடு இணை இல்லை. இன்றைக்கி நான் ஒரு நடிகனாக உட்காருன்னா அதுக்கு தாய்மார்களாகிய ரசிகர்களாகிய மக்கள் தான் காரணம். நான் அந்த படம் கவுண்டமாலை எடுத்திருக்கேன், உங்கள் ஊர் பக்கம் அந்த படம் ரிலீஸ் ஆகிடுதுன்னா தயவுசெய்து தியேட்டருக்கு வந்து இந்த படம் பார்த்துட்டு நீங்கள் ஆதரவு தரணும்னு நான் அவ்வளோ வேண்டிக்கிறேன். நன்றி.